working with windows so ipo windows related ana exercise panna porom so idu romba easy ah da irukum open notepad notepad open pannunga open calculator calculator open pannunga then paint open pannunga adukapram moonium minimize pannidunga then restore notepad notepad mattum adukapram open pannunga then resize notepad to larger size konjam perusu pannunga side la la பிடிச்சி அதை பெருசு பண்ணுங்கள் தென் மேக்ஸிமைஸ் நோட் பேட் மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுங்கள் நோட் பேடை மறுபடியும் சின்னது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆல்ட் டேப் கீ ப்ரெஸ் பண்ணி கேல்குலேட்டர் வர வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க கேல்குலேட்டர் வரும் அதுக்கப்புறம் கேல்குலேட்டர் வந்த வாட்டி மறுபடியும் ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெயிண்ட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் பெயிண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் தென் நோட் பேடுக்கு போங்க ஏதாவது டைப் அடிங்க க்ளோஸ் நோட் பேடு சேவ் பண்ணுமான்னு கேட்கும் வேணான்னு கொடுத்துருங்க க்ளோஸ் கேல்குலேட்டர் அவ்வளோதான் ஸோ இதுதான் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க இதை நான் ஒரு முறை பண்ணி காமிச்சிடுறேன் இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு இதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணி பார்த்துடுங்க சரிங்களா ஓகே இப்போது ஸ்டார்ட்டில் போயிட்டு நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன் பெயிண்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் இப்போது இதை மூணையும் மினிமைஸ் பண்ணணும் பாருங்கள் மினிமைஸ் பட்டன் கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்துருச்சு இப்போது நோட் பேடை மட்டும் ஓப்பன் பண்ணுறேன் இதை இப்படி மூவ் பண்ணி இதை பெருசு பண்ணுறேன் இப்போது மேக்ஸிமைஸை ஒரு முறை கிளிக் பண்ணுறேன் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறேன் ஓகே சரிங்களா இப்போது ஆல்ட் டேப் அடிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஆல்ட் டேப் அடிச்சிங்கன்னா அடுத்தடுத்தது வரும் அதில் கேல்குலேட்டருக்கு வந்தோம் தென் இன்னொரு முறை ஆல்ட் டேப் அடிச்சிங்கன்னா பெயிண்ட்டுக்கு வந்துடும் ஓகே இப்போ பெயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம் தென் நோட் பேடுக்கு வரும் ஏதோ டைப் அடிக்கிறோம் க்ளோஸ் பாக்ஸை கிளிக் பண்ணுறோம் சேவ் பண்ணுமா டோன்ட் சேவ் பண்ணுமான்னு கேட்குறான் டோன்ட் சேவ் கிளிக் பண்ணுறோம் கேல்குலேட்டரை க்ளோஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் தேங்க்யூ